ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் சார்ந்த அறிவு என்பது எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது. சிலர் ஆர்வத்தால் அதை பின்பற்றுகிறார்கள், சிலர் நன்கு புரிந்து கொண்டதால் அதை பின்பற்றுகிறார்கள், சிலர் ஜோதிடத்தை நம்புபவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த 9 கிரகங்களில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான பெயர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. அதன் தாக்கம் மனிதர்களின் வாழ்வில் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் இந்த ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெளிவாக புரிந்திருக்கும். நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது வந்துவிட்டது. ஜோதிடம் என்பது வாக்கியம், திருக்கணிதம் என்ற இரண்டு மகா பெரும் பிரிவுகளில் கணிக்கப்படுகிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் முன்ன பின்ன இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது வாக்கிய பஞ்சாகப்படி வருகிற பிப்ரவரி மாதம் 13 அன்று, அதாவது புதன்கிழமை அன்று நடைபெறப் போகிறது. அதே சமயம் திருக்கணிதப்படி பார்த்தோமானால் மார்ச் மாதம் 7 அதுவும் ஒரு புதன்கிழமை தான் அன்று நடக்கப் போகிறது. இந்த ராகு கேது இருவரின் பங்களிப்பு என்பது ஒரு மனித வாழ்வில் மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. இந்த ராகு கேது இருவருக்கும் வீடுகள் இல்லை. அவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடமே அவர்களது வீடாக கருதப்படும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுவார்கள். அதுவும் உண்மைத்தான். எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும், இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உரிமையாக இருக்கிறதோ, அதே போல் ராகு கேது இருவருக்கும் அந்த 12 கட்டங்களில் உள்ள இடங்களும் அவர்களது வீடாகவே கருதப்படுகிறது. வேத ஜோதிடத்தில் படி ராகு மற்றும் கேது இருவரும் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு ராஜ கிரகங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சாயா கிரகங்கள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கென்று தனி தோற்றம் கூட எதுவும் இல்லை என்று சிலர் கூறுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. ராகு பகவான் என்பவர் மனித முகமும் பாம்பு உடலுடன் காணப்படுவார். கேது பகவான் என்பவர் பாம்பு முகத்துடனும் மனித உடலுடனும் காணக்கூடிய ஒரு தோற்றத்தை உடையவராக இருப்பார். இந்த 2 ராஜ கிரகங்கள் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக இந்த காலகட்டத்தில் அவசியம். ஒவ்வொரு மனிதரின் ஜாதகத்திலும் மிக சுப பலன்களையும் அதிக தீய பலன்களையும் வழங்கக்கூடியவர்களாக இந்த இருவரும் இருக்கிறார்கள். ஒருவரது முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் நல்ல மற்றும் தீய பலன்களை இவர்கள் வழங்குவார்கள் என்பது உறுதி. ராகுவை பொறுத்தவரை மனித வாழ்வில் மிக சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகம். உலகில் காணப்படும் அனைத்து சுகபோகங்கள், பொருள் சார்ந்த இன்பங்கள், அதிக ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக இந்த ராகு அமையும். கேது என்பது ஆன்மீக விஷயங்களில் உங்களை கொண்டு செல்லும். ஆன்மீக விஷயங்களை நாடி செல்லக்கூடிய ஒரு மனதை உங்களுக்கு அளிக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களும் ஆதிக்கம் செலுத்தும் போது ஜாதகர்களின் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மாறி மாறி அமையும். ஒரு மாதிரியான மனநிலையே அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப அவர்களின் உணர்ச்சிகள் செயல்பட்டு மனது உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்கள் நல்ல விஷயங்களையே நினைத்து, நல்ல விஷயங்களையே செய்து, மற்றவருக்கு உபகாரமாக இருந்து இரக்க உணர்வுடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த 2 ராஜ கிரகங்களும் வாரி வாரி வழங்கிவிடும் எல்லா விஷயத்திலும். இப்படிப்பட்ட இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று இனி வரும் வீடியோ பதிவுகளில் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை 12 ராசிக்காரர்களும் தனித்தனியாக பார்க்கப் போகிறீர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு ராகு கேது பகவான்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் அனைவருமே இந்த ராகு கேது இருவரை பற்றியும் சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முறையும் கூட. அதனால் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறப் போகிறது, அவர்கள் யார், அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இனி வரும் வீடியோக்களில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று உரிய ராசிகளில் என்ன பலன்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக கேட்டு பார்த்து புரிந்து கொள்ளுங்கள்.